நம்ம பண்டைய தமிழர்கள் கடல் வணிகத்துல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கொடி கட்டி பறந்திருக்காங்க. இதுக்கு நம்ம இலக்கியங்கள்லையும் கல்வெட்டுகளையும் பல சான்று இருக்கு. அதோட வெளிநாட்டவர்களோட பயண குறிப்புகள்லையோ இல்ல அவங்க நாட்டு கல்வெட்டுலயோ கூட நமக்கு சான்றுகள் கிடைக்குது. நற்றிணை பாடல் 295 ஒரு வரி இருக்கு. வேறு பன்னாட்டிற்காரர வந்த பழவினை நாவாய் தோன்றும் பெருந்துறை அப்படின்னு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம தமிழக துறைமுகங்களுக்கு பலவேறு நாட்டிலிருந்து கூட நாவாய்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கால தமிழகத்துல முத்து, பவளம், சங்கு, ஆரம், அகில், மிளகு, வெந்துகில் இதெல்லாம் தான் முக்கிய வணிக பொருளா இருந்திருக்குது. அதுவும் குறிப்பா அந்த கால சங்க இலக்கியங்கள்ல யவனர்கள்னு சொல்லக்கூடிய கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் இந்த பொருட்கள் கவர்ந்திருக்கு. அவங்க தங்கத்தை கொடுத்து மிளக பண்டமாற்று முறையில வாங்கிட்டு போயிருக்காங்களாம். இதுக்கு சான்றா அகநானூறு பாடல் ஒன்று இருக்கு. யவனர் தந்த வினைமானன் களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற பாட்டு. இதிலிருந்து அவங்க தங்கத்தை கொடுத்து மிளக வாங்கிட்டு போயிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. அதோட பத்து பாட்டில் ஒன்றான மதுரை காஞ்சியில ஒரு சில குறிப்பிருக்கு. பொன்மலிந்த விழுப்பண்டும் நாடாரற்றின் கிளிதரும் ஆடிய பெருநாவாய் அப்படின்னும், விழுமிய நாவாய் பெருந்நீ ரோச்சனர் நடந்தலை தேயத்து நன்கலன் நொய்மார் புணர்ந்துடன் கொணர்ந்த புறவியோடு அனைத்தும் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. இதன் மூலமா அந்த கால துறைமுகத்துல பெரிய பாய்மரத்தோடு கூடிய பெரிய மரக்கலங்கள் மூலமா செழித்த சிறப்பான பொருட்களையும் குதிரைகளையும் இறக்கினார்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சோழ நாட்டில் முக்கிய துறைமுக பட்டணமாகிய பூம்புகாரில் பெரிய கப்பல்கள் பிற நாட்டிலிருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்ததாகவும், அந்த கப்பல்களோட பாய்கள் விரிந்த நிலையிலே இருந்ததாகவும் புறநானூற்று பாடல்ல 30வது பாடல்ல குறிப்பிருக்கு. அந்நிய நாட்டிலிருந்து வர பண்டங்கள் கப்பல் வழியாக காவேரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதாக, பட்டினப்பாளை பாடல்ல 125வதிலிருந்து 141வது வரிகள் வரைக்கும் குறிப்பிருக்கு. அப்படி துறைமுகத்திலிருந்து ஒரு பண்டமூட்டை வெளியில போகணும்னா சோழர்களோட சின்னமாகிய புலிமுத்திரைய அந்த மூட்டையில இடுவார்களாம். அப்படி புலிமுத்திரை இல்லாத மூட்டை வெளியேற முடியாது. இதிலிருந்து வணிகம் அங்க எவ்வளவு ஒரு கட்டுக்காவலோட நடந்திருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி அங்க வணிகம் நடக்கிற காட்சிய பட்டினப்பாளை பாடல்கள் ஒரு நல்ல அழகான உபமானத்தோட கூறுது. மழை காலத்துல கடலுக்கு போய் மேகங்கள் நீரை திரட்டிட்டு நிலத்துக்கு வரும். அப்புறம் பெரிய மலைகள் மேல அந்த மழை நீரை பொழியும். மறுபடியும் அந்த மழை நீர் ஆறு வழியா போய் கடல்லையே சேரும். கடல் நீர் மலையேறுதலும் மழை நீர் கடல் பாய்தலும் மழை காலத்துல மாறி மாறி நடக்கிற காட்சி. இதே மாதிரி காவேரி பூம்பட்டினத்துல எப்போதுமே கடல் வழியாக பண்டங்கள் நிலத்துக்கு வருதும், நிலத்துல இருக்கிற பண்டங்கள் மறுபடி கடல் வழியா கப்பலுக்கு போறதும் மாறி மாறி நடக்கிற காட்சியா இருந்திருக்கு. பட்டினப்பாளை பாடல் வரி 185 193 வாயிலாக குதிரை, மிளகு, மணி, பொன், அகில், முத்து, ஆரம், துகில் இதோட ஈழ நாட்டு உணவுப் பொருட்களையும் காவேரி பூம்பட்டின துறைமுகத்துல ஏற்றுமதியும் இறக்குமதியும் செஞ்சிருக்காங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவேரி பூம்பட்டினம் ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்திருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதோட தொண்டை நாட்டில் இருந்த நீர்பெயற்று துறையில சிறந்த குதிரைகளையும் வடநாட்டு நுகர்பொருட்களையும் ஏற்றி வந்த நாவாய்கள் நிரம்ப காணப்பட்டுச்சுன்னு பெரும்பாநாற்று படை பாடல்ல 319 321 வரைக்கும் இருக்க வரிகள்ல நமக்கு சான்று கிடைக்குது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்ல மிளகு மாதிரியே சிறப்பு வாய்ந்த இன்னொரு பொருள் முத்து. பாண்டிய நாட்டோட வளம் பொருந்திய துறைமுகம் கொற்கை. இங்க சங்க காலத்துல மிக சிறப்பாக இந்த முத்து குளித்தல் தொழில் நடைபெறுமாம். இத அகநானூறு பாடல் ஒன்று சொல்லுது. இவர் திரை தந்த வீருங்கதிர் முத்தங்கவர்னடை புறவி கால்வடுத்த புக்கும் நற்றேர் வழுதி கொற்கை முன்றுரை அப்படின்னு சொல்லுது. பாரதத்திலேயே முத்து குளித்தல் தொழிலை பாண்டிய நாட்டில் உள்ள கொற்கையில மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் உயர்தரமான ஓடங்களும் தோணிகளும் நாவாய்களும் கட்டுவதற்கு இந்த முத்து குளித்தல் தொழிலும் ஒரு காரணம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த முத்து ஏற்றுமதி தான் யவனர்கள் தங்களோட கப்பல்களில் பொற்காசுகளையும் பொற்கட்டுகளையும் கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த சான்றெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சங்க காலத்திலையும் சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலையும் தமிழர்கள் எவ்வளவு சிறப்பாக வணிகத்தில் கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெளிவாகுது.